ஸோ ஜியோ வாடிக்கையாளர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரீசெண்டாக ஜியோ நிறுவனம் அவங்களோட ப்ரீபெய்ட் டேரிஃப் எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டாங்க. அதாவது ப்ரீபெய்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அமௌண்ட்டையும் கூட்டிட்டாங்க. போஸ்ட்பெய்ட்லேயும் வந்து அமௌண்ட் கூடியிருக்கு. ஸோ அதனால் ரிலையன்ஸ் ஜியோட விலையும் கூடிச்சு. கூட வந்து இவங்க கூட்டிட்டாங்களா அப்போ நம்மளும் கூட்டணும்னு சொல்லிட்டு விலையை வந்து ஏர்டெலும் வி நெட்ஒர்க்கும் கூட்டிட்டாங்க. மெயின் ஒரு பிளான் எடுத்துட்டோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு வருடத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த பிளானுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்க, இப்போ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க முதல் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்ட இருக்கேன். அதனால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ரிலையன்ஸ் ஜியோ வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா பிளானை பற்றி சொல்லியிருக்கிற காரணத்தினால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆனால் கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரிலையன்ஸ் ஜியோட இந்த புது பிளான்ஸை பற்றி பார்க்கலாம். மூலம் இந்த வீடியோவில் வந்து சில பிளானோட ப்ரைஸிங்கை வந்து ஏற்றிருக்காங்க. அது என்ன பிளான்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் பார்க்கும்போது 155 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளான் வித்துட்டு இருந்தது. இது இப்போ 189 ரூபா அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிடிட்டி இருந்துச்சு. 2 GB டோட்டல் டேட்டா, அதை மொத்தமாகவே 28 நாளுக்கும் வெறும் 2 GB டேட்டா மட்டுமே கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸும் 300 SMS, அது போக வந்து ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 189 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்கிற இந்த பிளான் 155 ரூபா இருக்கும்போது இதுக்கு ஒரு நாளைக்கு ஆன செலவு 5 ரூபா 54 பைசா, அதே ஒரு மாதத்துக்கு 166 ரூபா 7 பைசா வருது. அதே ஒரு வருடத்துக்கு பார்க்கும்போது 2020 ரூபா 54 பைசா செலவாச்சு. ஆனால் இப்போ 189 ரூபா சொல்லி விலை நிர்ணயம் பண்ண காரணத்தினால ஒரு நாளைக்கு 6 ரூபா 75 பைசா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 202 ரூபா 50 பைசா செலவாகுது. அதே ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2463 ரூபா 75 பைசா செலவாகுது. ஸோ இதோட வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய விட நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா 21 பைசா செலவு பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு 36 ரூபாவும் ஒரு வருடத்துக்கு 443 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறீங்க. ஸோ இதை மாதிரியாக விலை கூடியிருக்கு. ரெண்டாவதாக 209 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளானை இப்போ 249 ரூபா சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிடிட்டியும் தினமும் 1 GB டேட்டா கிடைச்சிது. மொத்தமாக பார்க்கும்போது 28 GB கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, இதுப்போ ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த பிளானுக்கு முந்தைய ஆன செலவு 7 ரூபா 46 பைசா, அதே ஒரு மாதம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 223 ரூபாவும் ஒரு வருடத்துக்கு 2724 ரூபாவும் செலவாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு நாளைக்கு இது 8 ரூபா 89 பைசா செலவாகுது. ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது இது 266 ரூபா 79 பைசா செலவாகுது. அதே ஒரு வருடத்துக்கு 3245 ரூபா 89 பைசா செலவாகுது. அதே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 1 ரூபா 43 பைசா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவிடுறீங்க. ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 42 ரூபா 86 பைசா எக்ஸ்ட்ராவாக செலவிட வேண்டியிருக்கு. அதே ஒரு வருடத்துக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 521 ரூபா 43 பைசா எக்ஸ்ட்ராவாக இந்த பிளானுக்காக செலவு பண்ணுறோம். மூணாவதாக 239 ரூபா வித்துட்டு இருந்த பிளான் இப்போ 299 ரூபாய் கிடைக்குது. அதாவது இந்த பிளான் ஒரு மாதம் வேலிடிட்டி, அதாவது 28 நாள் வேலிடிட்டி வருது. தினமும் 1.5 GB டேட்டா, மொத்தமாக 42 GB டேட்டா கிடைக்குது. அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு 239 ரூபான்னு சொல்லி இருக்கும்போது ஒரு வருடத்துக்கு 3115 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தோம். அதுவே இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு 3897 ரூபா செலவாகுது. அதே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 782 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதே 299 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் இருக்கு. இந்த பிளானோட விலை வந்து 349 ரூபாவாக மாற்றிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த பிளான் 28 நாள் வேலிடிட்டி, தினமும் 2 GB டேட்டா, மொத்தமாக 56 GB டேட்டா கிடைக்குது, 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரியே பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளான் 299 ரூபா வித்துட்டு இருக்கும்போது ஒரு வருடத்துக்கு 3897 ரூபா அப்படின்னு ஆகிட்டு இருந்த பிளான் 349 ரூபா சொல்லி விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு 4549 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. அது மூலமாக ஒரு வருடத்துக்கு மட்டும் 651 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக 349 ரூபா அப்படிங்கிற பிளானை வந்து 399 ரூபா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 30 நாள் இருந்த இந்த பிளான் இப்போ 28 நாளாக வேலிடிட்டியை மாற்றிருக்காங்க. அதாவது இந்த பிளானுக்கு தினமும் 2.5 GB டேட்டா தந்துட்டு இருந்தாங்க, மொத்தமாக பார்க்கும்போது 70 GB டேட்டா கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானோட விலை ஒரு வருடத்துக்கு 4549 ரூபா வந்து செலவாயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு 5201 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு வருடத்துக்கு மட்டும் 652 ரூபா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக நமக்கு செலவாகுது. அதுவே அடுத்தபடியாக 399 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளானை 449 சொல்லி விலை கூட்டியிருக்காங்க. இந்த பிளானுக்கும் 28 நாள் வேலிடிட்டி வருது. இந்த பிளானுக்கு தினமும் 3 GB டேட்டா தராங்க, அதாவது மொத்தமாக 84 GB டேட்டா கிடைக்குது. இது போக அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் இருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம செலவு பண்ணிட்டு இருந்த தொகை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு 5201 ரூபா செலவாகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு 5853 ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு வருடத்துக்கு மட்டும் 652 ரூபா கிட்ட ரேட் வந்து கூடியிருக்கு. அடுத்தபடியாக 2 மாத ப்ரீபெய்ட் பிளானுக்கும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது 479 ரூபா, அதாவது இந்த பிளானுக்கு வந்து இப்போ 579 ரூபா ஆக்கியிருக்காங்க. இந்த பிளானுக்கு 56 நாள் வேலிடிட்டியோடு வருது.
அதாவது தினம் 1.5 GB டேட்டா கிடைக்குது. மொத்தமாக பார்க்கும்போது 84 GB டோட்டல் டேட்டா கிடைக்குது. இது போ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினம் 100 SMS ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடியான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு 3,122 ரூபா செலவாக ஆகிட்டு இருந்திருக்கு. அதே வந்து புது பிளான் அப்படின்னு பார்க்கும்போது 3,774 ரூபா செலவாயிருக்கு. இப்போ இதோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மட்டும் 652 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த விலை கூடின காரணத்தினால. அடுத்தபடியாக 533 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் இருந்தது. இந்த பிளான் இப்போ 629 ரூபா அப்படின்னு சொல்லி விலை கூட்டியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த பிளானில் 56 நாள் வேலிடிட்டி, தினமும் 2 GB டேட்டா தரங்க. மொத்தமாக பார்க்கும்போது 112 GB டோட்டல் டேட்டா கிடைக்கிது. இதுபோ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் 100 SMS ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடியான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு 3,474 ரூபாவும் செலவாயிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 4,099 ரூபா அப்படிங்கிற செலவு ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த விலையை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 625 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியதுக்கு ஒரு வருடத்துக்கு மட்டும். அடுத்தபடியாக 3 மாத பிளான்லேயே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 395 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் இப்போ 479 ரூபா சொல்லி மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டி கிடைச்சிட்டுருச்சு. மொத்தமாக இந்த பிளானில் வெறும் 6 GB டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். இதுபோ அன்லிமிட்டெட் வாய்ஸ் 1000 டோட்டல் SMS தராங்க. இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி ஆன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.70 ரூபா மட்டுமே செலவாக இருக்குது. அது மட்டும் ஒரு மாதத்துக்கு 141 ரூபாவும் அதே ஒரு வருடத்துக்கு 1,716 ரூபாவும் செலவாயிருக்கு. ஆனால் இப்போ இந்த விலை கூட்டின காரணத்தினால நமக்கு வந்து ஒரு நாளைக்கு மட்டும் 5.70 ரூபாக செலவு வந்து மாறியிருக்கு. அது மட்டும் ஒரு மாதத்துக்கு 171 ரூபாயும் அதே ஒரு வருடத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 2,081 ரூபா வந்து செலவாயிருக்கு. ஸோ இப்போ இதோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 365 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம் இந்த பிளானுக்காக ஒரு வருடத்துக்கு. அடுத்தபடியாக 666 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளானோட விலை வந்து 799 சொல்லி விலை மாற்றிருக்காங்க. இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டியோட வருது. இந்த பிளானுக்கும் தினமும் 1.5 GB டேட்டா தராங்க. மொத்தமாக 126 GB டேட்டா கிடைக்குது. அது போக அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் 100 SMS ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 2,894 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால வருடத்துக்கு 3,472 ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ இதோட விலை வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வருடத்துக்கு மட்டும் 578 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம். அடுத்தபடியாக 719 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு இப்போ விலை வந்து 859 ரூபா சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டியும் தினமும் 2 GB டேட்டா தரங்க. மொத்தமாக பார்க்கும்போது 168 GB டேட்டா கிடைக்குது. இதுபோ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் 100 SMS ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி ஆன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு 3,124 ரூபா செலவாயிருக்கு. அது வந்து இப்போ நமக்கு பிளான் விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 608 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த பிளான்னால. அடுத்தபடியாக மறுபடியும் 999 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் இருக்கு. இந்த பிளானோட விலை இப்போ 1,199 சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டி வருது. தினமும் 3 GB டேட்டா தராங்க. மொத்தமாக 252 GB டேட்டா கிடைக்குது. இதுபோ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் 100 SMS தராங்க. இந்த பிளானோட ஆக்சுவலான விலை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆன செலவு 11.89 ரூபா ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 357 ரூபா செலவாயிருக்கு. ஒரு வருடம் அப்படி பார்க்கும்போது 4,341 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு நாளைக்கு மட்டும் 14.27 ரூபா செலவாகுது. ஒரு மாதத்துக்கு 428 ரூபாயும் அதே ஒரு வருடத்துக்கு 5,210 ரூபாயும் செலவாகுது. அப்போ இதோட விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 869 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுவே இயர்லி பிளான்ஸ் பற்றி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு வருடத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1,559 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ அதோட விலை 1,899 ரூபா சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த பிளானுக்கு நமக்கு 336 நாள் வேலிடிட்டி வருது. மொத்தமாக வெறும் 24 GB டேட்டா மட்டும் தான் தராங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பூஸ்டர் மட்டும் தான் போட வேண்டியிருக்கும். இதுபோ அன்லிமிட்டெட் வாய்ஸ் அதுபோ 3,600 டோட்டல் SMS தராங்க. இதுபோ ஜியோ ஆப்ஸோட பெனிஃபிட்டும் கிடைச்சிச்சு. ஒரு வருடத்துக்கு அவன் பார்க்கும்போது 1,694 ரூபா செலவாச்சு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால அதே ஒரு வருடத்துக்கு 2,063 ரூபா செலவாகுது. அப்போ விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 369 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த பிளானுக்கு. அடுத்தபடியாக 2,999 அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளானோட விலையை வந்து 3,599 ரூபா சொல்லி விலையை கூட்டியிருக்காங்க. இந்த பிளானுக்கு 365 நாள் வேலிடிட்டி, தினமும் 2.5 GB டேட்டா தராங்க. மொத்தமாக பார்க்கும்போது 912.5 GB டேட்டா கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டெட் வாய்ஸ் தினமும் 100 SMS மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி ஆன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு 2,999 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால ஒரு வருடத்துக்குன்னு பார்க்கும்போது 3,059 ரூபா செலவாகுது. அப்போ விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம 600 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக வந்து சில பிளானோட ரேட்டை கட் பண்ணாமல் உள்ள இருக்கிற விஷயத்த சில விஷயங்கள் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வேலிடிட்டி அதுபோல் டேட்டா மாதிரியான விஷயம் கட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம்.
அதுபடி பார்க்கும்போது 149 அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் இருந்துச்சு. இந்த பிளான்க்கு 20 நாள் வேலிடிட்டி கிடைச்சிட்டு இருந்துச்சு. தினமும் 1 GB டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிளானோட வேலிடிட்டியை 14 நாள் குறைச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்கிற ஜிபி கவுண்ட்டும் வந்து குறையும். காரணம் வேலிடிட்டி குறையுது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிளானுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.45 ரூபா ஒரு நாளைக்கும், ஒரு மாதத்துக்கு 223.50 ரூபா செலவாயிருக்கு, ஒரு வருடத்துக்கு 2719 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் இப்போ விலை கூட்டின காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 10.64 ரூபா செலவாகும். ஒரு மாதத்துக்கு 319 ரூபா செலவாகுது, ஒரு வருடத்துக்கு 3885 ரூபா செலவாகுது. ஸோ விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம 1165 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த பிளானை வச்சு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா. ஸோ இது ரொம்ப ரொம்ப நஷ்டமான பிளானாக இருக்குது. அடுத்தபடியாக 173 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான்லையும் வந்து வேலிடிட்டி குறைச்சிருக்காங்க. 24 நாள் வேலிடிட்டி கிடைச்சிட்டு இருந்த பிளானுக்கு இப்போ வெறும் 18 நாள் தான் வேலிடிட்டி கிடைக்குது. ஸோ இதுலேயுமே அன்லிமிட்டட் வாய்ஸ், அது போக 100 SMS மாதிரி விஷயங்கள் தராங்க, தினமும் 1 GB டேட்டா கிடைக்குது. ஸோ இந்த பிளானுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு 2772 ரூபா செலவாயிருக்கு. அதே இப்போ விலை கூட்டின காலத்தில் 3630 ரூபா அப்படிங்கிற செலவாகுது. ஒரு வருடத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 907 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவாகுது இந்த பிளானுக்கு. அடுத்தபடியாக 199 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளானோட வேலிடிட்டியும் குறைச்சிருக்காங்க. 23 நாள் வேலிடிட்டி கொடுத்துட்டு இருந்த பிளானுக்கு இப்போ வெறும் 18 நாள் தான் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இது போக இந்த பிளானுக்கு தினமும் 1.5 GB டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ், ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமாக மாற்றமும் பண்ணல, வேலிடிட்டி மட்டும் குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஆன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருடத்துக்கு 3158 ரூபா செலவாயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து வேலிடிட்டி குறைச்ச காரணத்தினால இந்த பிளானுக்கு நம்ம இதை வச்சே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஆற செலவு 11.06 ரூபா, ஒரு மாதத்துக்கு 332 ரூபாவும், ஒரு வருடத்துக்கு நமக்கு 4035 ரூபா செலவாகுது. அதே வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருடத்துக்கு மட்டுமே 877 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக 3 மாத ரீசார்ஜ் பிளான், அதில் வந்து என்ன மாற்றங்கள் பார்க்கலாம். 749 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் இருந்துச்சு, இந்த பிளானோட வேலிடிட்டியும் குறைச்சிருக்காங்க. இந்த பிளானுக்கு தினமும் 2 GB டேட்டா தந்துட்டு இருந்தாங்க, அது போக நமக்கு 90 நாள் வேலிடிட்டி கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பிளானுக்கு வெறும் 72 நாள் வேலிடிட்டி தான் தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 GB எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அதை கொடுத்துருக்க வேலிடிட்டியில் தினமும் 2 GB டேட்டான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தோம், 144 GB நமக்கு கிடைக்குது. இது போய் எக்ஸ்ட்ராவாக நமக்கு 20 GB டேட்டா தராங்க. ஸோ மொத்தமாக 164 GB இந்த டேட்டா டோட்டலாக கிடைக்குது. மற்றபடியாக அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கொடுத்துருந்த இந்த பிளானுக்கு இதுக்கு முன்னாடி ஆன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 3038 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் இப்போ இதுக்கு ஆற செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 3797 ரூபா செலவாயிருக்கு. அதாவது விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா மட்டும் நம்ம ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 759 ரூபா எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம். இப்போ அடுத்தபடியாக புது பிளான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது 209 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. இது 22 நாள் வேலிடிட்டி வருது, தினமும் 1 GB டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ், 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட்ஸ் தராங்க. ஸோ இதோட விலை வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஒரு வருடத்துக்கு மட்டும் நமக்கு 3467 ரூபா செலவாகுது. அடுத்தபடியாக 239 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது, இந்த பிளானுக்கு வெறும் 22 நாள் வேலிடிட்டி, அதாவது நமக்கு 1.5 GB டேட்டா தராங்க. மொத்தமாக 33 GB டேட்டா கிடைக்குது. இது இப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 10.86 ரூபா செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 325 ரூபாவும், ஒரு வருடத்துக்கு 3965 ரூபா செலவாகுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு கம்மியான பிளான்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ள ப்ரிப்பேர் பிளான் பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது 355 ரூபா அப்படிங்கிற ப்ரிப்பேர் பிளானுக்கு 30 நாள் வேலிடிட்டி கிடைக்குது. மொத்தமாகவே இந்த பிளானுக்கு வெறும் 25 GB டேட்டா தான் தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கு கிடையாது, மொத்தமே 25 GB தான். இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரியான விஷயங்கள் தராங்க, ஜியோ ஆப்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு மட்டும் 4319 ரூபா செலவு பண்ணுறோம். அவ்வளோ அவ்வளோ காஸ்ட்லியான பிளானாக இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு 329 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது, இந்த பிளானுக்கு நமக்கு 22 நாள் வேலிடிட்டி தராங்க, தினமும் 1.5 GB டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ், 100 SMS மாதிரியான விஷயங்கள் தராங்க. இது போக ஜியோ ஆப்ஸ் போக அடிஷனலாக ஜியோ 7 ப்ரோ அப்படிங்கிற ஜியோட மியூசிக் ஆப்பும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அது போக வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஆற செலவுன்னு பார்த்தோம்னா 11.75 ரூபா செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 352 ரூபாவும், ஒரு வருடத்துக்கு 4289 ரூபா செலவாகுது. அடுத்தபடியாக 319 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் தராங்க, இந்த பிளானுக்கு 30 நாள் வேலிடிட்டி, அதாவது ஒரு கேலண்டர் மந்தில் உள்ள வேலிடிட்டி தராங்க, தினமும் 1.5 GB டேட்டா தராங்க, மொத்தமாக 45 GB டேட்டா கிடைக்குது. இதுபோல் அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்க இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு மட்டும் நமக்கு வந்து 3881 ரூபா செலவு பண்ணுறோம். அடுத்தபடியாக 719 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது, இந்த பிளானோட வேலிடிட்டி நமக்கு 2.5 மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 நாள் வேலிடிட்டி கிடைக்குது. அதாவது இந்த பிளானுக்கு நமக்கு தினமும் 2 GB டேட்டா தராங்க, மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு 140 GB டேட்டா கிடைக்குது. இதுபோல் அன்லிமிட்டட் வாய்ஸ், 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்க இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம 3749 ரூபா செலவு பண்ணுறோம். அடுத்தபடியாக 666 ரூபா அப்படிங்கிற பிளான் தராங்க, இதுவுமே 2.5 மாதம், அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 70 நாள் வேலிடிட்டி தராங்க, தினமும் 1.5 GB டேட்டா கிடைக்குது. அதாவது மொத்தமாக பார்க்கும்போது 105 GB டேட்டா நமக்கு கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிருக்க இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு ஆகிற செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3473 ரூபா செலவாகுது.
அடுத்தபடியா 3 மாதத்துக்கான பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படினு பார்க்கலாம். அதுபடி பாக்கும்போது 889 ரூபாய் அப்படிங்கற புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டி வருது. தினமும் 1.5 GB டேட்டா தரங்க. மொத்தமாக 126 GB டேட்டா கிடைக்குது. இதுபோ அன்லிமிடெட் வாய்ஸ், தினமும் 100 SMS, Jio 7 Pro மாதிரியான ஆப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தரங்க. இது பிளானுக்கு வந்து ஒவ்வொரு வருடத்துக்கு ஆர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3863 ரூபாய் செலவாகுது. அடுத்தபடியாக 1299 ரூபாய் ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டி வருது. இந்த பிளானுக்கு தினமும் 2 GB டேட்டா தரங்க. அன்லிமிடெட் வாய்ஸ், 100 SMS, அதுபோல் நெட்ஃபிளிக்ஸ் மொபைல் மாதிரியான ஆப்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவு 15.46 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 463.93 ரூபாய் செலவாகுது. ஒரு வருடத்துக்குன்னு பார்க்கும்போது 5644 ரூபாய் செலவாகுது. அடுத்தபடியாக 1029 ரூபாய் அப்படிங்கிற பிளான் ஒன்று தராங்க. இது 3 மாத வேலிடிட்டி, அதாவது 84 நாள் வேலிடிட்டி கிடைக்குது. தினமும் 2 GB டேட்டா, அன்லிமிடெட் வாய்ஸ், 100 SMS, அமேசான் பிரைம் வீடியோட மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது. இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு ஆர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4471 ரூபாய் செலவாகுது. அடுத்தபடியாக 1028 ரூபா அப்படிங்கிற பிளான் ஒன்று தராங்க. இந்த பிளானில் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த பிளானில். இதுவுமே 84 நாள் வேலிடிட்டி, தினமும் 2 GB டேட்டா, அன்லிமிடெட் வாய்ஸ், 100 SMS மாதிரி விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஸ்விக்கி 1 லைட் அப்படிங்கிற ஒரு பிளான் தராங்க. கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்துக்கு நமக்கு வந்து ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது சில ஆஃபர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 4467 ரூபா செலவாகுது. அடுத்தபடியாக 999 ரூபா அப்படிங்கிற ஒரு 3 மாத பிளான் தராங்க. இந்த பிளானுக்கு 98 நாள், அதாவது 3 மாதத்துக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. தினமும் 2 GB டேட்டா, அதாவது மொத்தமாக 196 GB டேட்டா தராங்க. இதுவும் அன்லிமிடெட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரியான பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 19 பைசா செலவாகுது. ஒரு மாதத்துக்கு 305 ரூபாவும், ஒரு வருடத்துக்கு 3720 ரூபாவும் செலவாகுது. அடுத்தபடியாக 899 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் தராங்க. இந்த பிளானுக்கு 3 மாதம் வேலிடிட்டி, அதாவது 90 நாள் வேலிடிட்டி கிடைக்குது. தினமும் 2 GB டேட்டா தராங்க. இது போக நமக்கு வந்து ஒரு அடிஷனலாக ஒரு 20 GB டேட்டா தராங்க. மொத்தமாக பார்க்கும்போது 200 GB டேட்டா கிடைக்குது. இதுபோல் அன்லிமிடெட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரி விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கு ஆர செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 3646 ரூபா செலவாகுது. அதுவே 1799 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 84 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 3 GB டேட்டா தராங்க. மொத்தமாக பார்க்கும்போது 252 GB டேட்டா கிடைக்குது. இதுபோல் அன்லிமிடெட் வாய்ஸ், 100 SMS, நெட்ஃபிளிக்ஸோட பேசிக் ஆப் வந்து தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கார செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7817 ரூபா செலவாகுது. ஸோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிளானாக இருக்குது. அடுத்தபடியாக 479 ரூபா அப்படிங்கிற பிளான் வந்து தராங்க. இந்த பிளானுக்கும் 84 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாகவே 6 GB டேட்டா தான் தராங்க. அந்த டேட்டா முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதுப்போ அன்லிமிடெட் வாய்ஸ், தினமும் 100 SMS, ஜியோ ஆப்ஸ் மாதிரி பெனிஃபிட் தந்துட்டு இருந்த இந்த பிளானுக்கு ஒரு வருடத்துக்கார செலவு வெறும் 2081 ரூபா செலவாகுது. மற்றபடியாக ஒரு வருஷத்துக்கு உள்ள பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 1899 ரூபா அப்படிங்கிற பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது 336 ரூபா வேலிடிட்டியோடு வருது. டோட்டலாகவே 324 GB டேட்டா மட்டும் தான் கிடைக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் டேட்டா முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் அன்லிமிடெட் வாய்ஸ், 3600 SMS டோட்டலாக தராங்க. மற்றபடியாக இந்த பிளானுக்கு ஆர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 2063 ரூபா செலவாகுது. அடுத்தபடியாக 3999 அப்படிங்கிற பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இது 365 நாள் வேலிடிட்டியோடு வருது. தினமும் 2.5 GB டேட்டா தராங்க. அப்படி மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு 912.5 GB டோட்டல் டேட்டாக கிடைக்குது. இதுபோல் அன்லிமிடெட் வாய்ஸ், தினமும் 100 SMS, அதுபோல் ஃபேன் கோட் மாதிரியான ஆப்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக தராங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மேலும் ஒரு வருடத்துக்கார விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3999 ரூபா அப்படிங்கிற விலை வந்து ஆகுது. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன் இயர் பிளான் அப்படிங்கிற பிளானோட ரேட்டையும் வந்து எல்லாத்தையுமே ஏற்றிருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்த பல விதமான பிளான்ஸை கட் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா பிளான்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது போக டேட்டா ஆடன்ஸையும் விலை கூட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ விலை வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் 1x1. ஸோ இது போக புது பிளானும் இருக்குது. இருந்தாலும் வந்து விலை கூட்டின காரணத்தினால இந்த பிளானை வந்து இப்போ காட்டுறேன். இதுவும் போஸ்ட்பெய்ட் டேட்டா பிளான்லையும் வந்து விலை வந்து கூடியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த ரிலையன்ஸ் ஜியோட உள்ள ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்டில் எவ்வளோக்கெவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீபெய்டில் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அடிஷனலாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்த பிளான் லாபகரமாக இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஜியோ வச்சிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.